நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோ சிவா, இந்த படத்தோட டைரக்டர் பத்தி சொல்லுங்க. ஃபேமஸான, அதாவது காமெடி ஸ்கிரிப்டுக்கே ஃபேமஸான ராஜேஷ் அவர்களோட டைரக்டர், ராஜேஷ் அவர்களோட அசிஸ்டன்ட் தான் இந்த படத்தோட டைரக்டர். ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள். டைரக்டர் பொன்ராம், அவர் வந்து அவருடைய ஊரில் தான் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். என்னுடைய கேரக்டர் போஸ்பாண்டி கேரக்டர், அது எல்லாமே அவர் பார்த்து ரசித்த கேரக்டர்கள் தான். அதை தான் அப்படியே எங்களை பண்ண வச்சுருக்காரு. ஸோ அவர் அந்த வில்லேஜ் பேக்ராப்ல இருந்ததுனால ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு இந்த படத்தை. அது யார் கேரக்டராகட்டும், இவங்க கேரக்டர் லதா பாண்டி கேரக்டராகட்டும், சத்யராஜ் சாரோட சிவனாண்டி கேரக்டராகட்டும், என்னுடைய போஸ்பாண்டி, சூரியோட கோடி, எதுவாக இருந்தாலும் அந்த கேரக்டருக்குன்னு ஒரு விஷயம் பிடிச்சி அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் இப்படி தான் இருக்கும். அவங்க படம் ஃபுல்லாக அப்படியே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எங்கேயுமே எந்த வித சேஞ்சஸுமே இருக்காது. பட் அதை அப்படியே த்ரூ அவுட் மெயின்டைன் பண்ண வச்சிருக்காரு. பட் இந்த படம் ஒரு ஒரு நல்ல ஃபிலிமாக உருவானதுக்கு டைரக்டர் பொன்ராம் சார் தான் காரணம். அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அண்ட் டெஃபினட்டாக ஒரு புது இயக்குனர்ன்றதை மீறி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுச்சு. வெரி குட். ஸோ சிவா, தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் எங்கள் கூட உட்காந்து இவ்வளோ விஷயங்கள் பேசினதுக்கு. எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் உங்களுடைய 6வது படம். இது ஒரு பெரிய ஹிட் ஆகணும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஒவ்வொரு வாட்டியும் திரையில தோன்றும் போது நீங்க எப்படி ஒரு சந்தோஷத்தை பாக்குறவங்களுக்கு அந்த திரையை தாண்டி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த பெரிய திரையில இந்த படம் மூலமாவும் நீங்க அதை செஞ்சிருப்பீங்கிற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் சிவா அண்ட் திவ்யா. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் மூவி உங்களுக்கு இது தமிழ்ல. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி ஒரு நல்ல கேங்கோட ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒரு பெரிய படம். ஸோ நல்லபடியாக உங்களுடைய கரியரும் போகணும்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். லெட்ஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு வருத்தப்படாத வாலிபர் சங்கம். ஸோ இன்றைக்கி எப்படி இருந்தது உங்கள் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் அது சொல்லுங்கள். நிஜமாக நல்லா இருந்தது. அண்ட் திரும்பவும் நம்மளுடைய இடத்துக்கே வரும்போது அது எக்ஸ்ட்ரா சந்தோஷம் தான். அண்ட் எப்போவுமே சொல்கிறது தான் எங்கே கேட்டாலுமே. அண்ட் இப்போது ஷூட்டிங்கில் டான்ஸ்லாம் ஆடும்போதுமே கொரியோலாம் பண்ணிட்ட பிறகு நம்ம கொஞ்சம் பயமாகவே இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் எப்படியாவது கற்றுக்குவோம். டான்ஸ் சுத்தமாக தெரியாது. அண்ட் இந்த ஸ்டேஜ் தான் டான்ஸ் ஆட முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. அண்ட் இந்த ஸ்டேஜ் தான் சினிமாக்கு தூக்கிட்டு போனதும் கூட. ஸோ இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமானது எனக்கு லைஃப்பில். நான் ரொம்ப சீரியஸாக நினைக்கிற ஒரு இடம்னு நினைக்கிறேன் இந்த ஜோடி நம்பர் ஒன்றது. அண்ட் இன்றைக்கி அதே இடத்துல திரும்ப வந்து உட்காந்து நம்ம படத்தை பற்றி ஷேர் பண்ணுறது நிச்சயமாக லைஃப்பில் எல்லாருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமான்றது தெரியல எனக்கு. அது எனக்கு கிடைச்சிருக்குன்னு போது ஐ எம் ஹனர்ட், ஐ எம் பிளெஸ்ட் ஆக்சுவலாக. அண்ட் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், விஜய் டிவியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், அண்ட் நம்ம ஷோ பண்ண ஒவ்வொருத்தருக்கும், உங்களுக்கு, இன்றைக்கி இங்கே இருக்கிற எல்லாருக்கும், என்டையர் டீமுக்கும் என்னுடைய தேங்க்ஸ். இதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சாகிற வரைக்கும். அது நிச்சயமாக தேங்க்ஸ். நீங்கள் வாழ்கிற வரைக்கும் அது நல்லபடியாக ஜாலியாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக சொல்லிக்கிட்டே இருங்க. வி வில் பி வெரி வெரி ஹாப்பி ஃபார் தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கு ஜட்ஜஸ் மூணு பேர் மேம், தேங்க்ஸ் மேம். அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி உங்களோடலாம் உங்களாம் மீட் பண்ணி பேசுறதுக்கான ஒரு அழகான சான்ஸ் தான் இது நினைக்கிறேன். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. அண்ட் எல்லாருக்குமே பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பாக இதில் ஒரு ஜோடி தான் ஜெயிக்க முடியும். அப்படி தான் நம்ம ஜோடியோட மேபி இந்த ஜோடியில் என்ன வேணா நடக்கலாம். இல்ல இல்ல, ஒரு ஜோடி தான் முதல் முறையாக மூணு டைட்டில் வின்னர் அப்படிலாம் கூட ஆரம்பிக்கலாம். பட் தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு பயங்கரமான டேலண்ட். அது ஷோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட இன்னைக்கு இந்த எபிசோட் ஸ்பெண்ட் பண்ணுன்றது நிச்சயமா சந்தோஷமான விஷயம். அண்ட் பெஸ்ட் விஷஸ் எல்லாருக்குமே. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ்.